சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை சமுதிரக்கனி பூஜா கண்ணன் நடிப்பில் ஜி ஆப்ல பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் லாவண்யா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தன்னோட சருமத்தை பாதுகாக்கிறதுலையும் தன்னோட தலைமுடியை பாதுகாக்கிறதுலையும் நிறைய கவனம் இருக்கும் ஸோ அப்படி உங்களோட தலைமுடியா இருக்கட்டும் இல்லை உங்க சருமத்தா இருக்கட்டும் பாதுகாக்கணும் அப்படிங்கும் நமக்கு ஒரு ரைட் ஆன டாக்டரோட ரைட் ஆன அட்வைஸ் வேணும் அது ஒரு ரைட் ஆன கிளினிக் போகணும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம டாக்டர் ராம்ஸோட கிளினிக்ல இருக்கும் அண்ட் இப்போ நம்ம கூட டாக்டர் ராம் தான் இருக்காங்க ஃபவுண்டர் ஆஃப் டாக்டர் ராம்ஸ் ட்ரைக்காலஜி அண்ட் ஐஸ்தெட்டிக்ஸ் ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் ஸோ டாக்டர் இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெராட்டின் ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் நானுமே பண்ணியிருக்கேன் ஸோ ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இதனால கூட வருமா டெஃபினட்டாக வரும் ஏன்னா இப்போ நிறைய இப்போ யங் விமென்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே அவங்க வந்து கெராட்டின் இல்லாமல் இல்லை ஸ்மூத்னிங் இல்லாமல் இல்லை ஹேர் கலரிங் இல்லாமல் இல்லை இதெல்லாமே வந்து என்ன பண்ணும் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் தான் அமோனியா இல்லைன்னு சொல்றாங்க பட் எது அமோனியா இல்லாமல் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணும் போதும் அதுவும் ஒரு இரிட்டன்ட் மாதிரி தான் நம்ம ஸ்கேப் ஸோ அதுவும் என்ன பண்ணும் இருக்கிற டான்ட்ரஃபை அக்ரிவேட் பண்ணிவிடும் உங்க ஸ்கேல் பிஹெச்சியும் வந்து அதை சேஞ்ச் பண்ணி விட்ரும் ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே டாக்டர் வேறு என்ன மாதிரி அதிகமாக எடுத்துட்டோம்னா ஆண்களும் நிறைய சஃபர் ஆகுறாங்க ரீசன்ஸ் இப்போ நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தலைக்கு யூஸ் பண்ணுறீங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா சோப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு போடுற சோப்பே வந்து என்ன பண்ணுறாங்க தலைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அது கம்பல்சரி அவாய்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற வந்து பிஹெச் வேறு நம்ம தலையில் இருக்கக்கூடிய பிஹெச் வேறு அதில் இருக்கிற வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் நம்ம தலையே ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோம் ஷாம்பூஸில் சில இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது சோப்ஸில் சில இன்கிரீடியன்ஸ் இருக்குது ரெண்டுமே மேட்ச் ஆகிறது கிடையாது ஸோ அப்படியும் அதை வந்து அவாய்ட் ஆகணும் மென்னுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட டேண்டர் வரும் ரொம்ப நேரம் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூடில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகும் நம்ம தலையில் இருக்கக்கூடிய ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன பண்ணும் ரொம்ப அதிகமாக வர சான்சஸ் இருக்குது மாதிரி இப்போது நிறைய ஆண்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷே வந்து ஒழுங்காக பண்ணுறதில்லை வீக்லி ஒன்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி சில பேர் கேட்டாங்கன்னா அவங்க தலையை செக் பண்ணி பார்க்கும்போதே நிறைய நம்ம கோம் வச்சு நம்ம எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செதில் செதலாக வரும் ஸோ டர்ட் அக்யுமிலேஷன் இருக்கு ஹெல்மெட் யூஸ் பண்றாங்க ஸ்வெட்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அந்த டைம்லயே வந்து அவங்க என்விரான்மெண்ட் வந்து இந்த ஸ்கேல்ப் என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது அதிகமான டர்ட் அகூமிலேட் ஆகும்போது அது ஒரு ஃபுட்டாக கூட அந்த ஃபங்கஸ்க்கு மாறும்போது டேண்ட்ரஃப் ரொம்ப கவீட் ஆகுது எஸ் டாக்டர் இப்போ இந்த டேண்ட்ரஃப்கான வந்து கிடையாது நான்இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து ரூட் காஸ் என்னன்னு பார்க்கறேன் நான் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க ஷாம்பூஸ் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறேன் அவாய்ட் பண்ணாலே ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஆஃப்ளம் சால்வ் ஆகுது ரெண்டாவது நம்ம கிட்ட ட்ரை டேண்ட்ரஃப் கேசஸ் நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு நம்ம அரோமா ஆயில்ஸ் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம் சில லேசர் லைட்டனிங் எஃபெக்ட்ஸ் கூட நம்ம குடுக்குறோம் எல்இடி தெரப்பிஸ் நம்ம கொடுக்குறோம் அதுலேயே வந்து முக்கவசி பேருக்கு சரியாகுது ப்ராப்பராக ஒரு ஷாம்பூஸ் எழுதி ஒரு ஹைஜீனை பண்ண சொல்றோம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்காக சில டயட் சார்ஜும் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க டேண்ட்ரஃப் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் டாக்டர் இப்போ இந்த டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாமே அஃபோர்டபுளாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து நிறைய கொஞ்சம் காஸ்டிங் எஃபெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் குரூப்பும் நம்ம டார்கெட் பண்றோம் ஸோ அதனால தௌசண்ட் ருபீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ் டாக்டர் ஆக்சுவலி கலாட்டா பிங்க் வந்து விமன்ஸ் சேனல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் என்னால் கேட்காம இருக்க முடியாது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஆக்னி ப்ராப்ளம் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது சொன்ன ஷோ டேண்ட்ரஃப்னாலையும் இருக்கலாம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் லைக் அதை பற்றி கண்டிப்பாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து ட்ரூ ஏன்னா வந்து இப்போ டேண்ட்ரஃப் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பேஷண்ட்

இந்த டேண்ட்ரஃப் இருக்கும்போது கோம் பண்ணும்போது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஆக்னி இருக்கும் ஷோல்டர் ஆக்னி வருது அப்படின்னாலே கம்பல்சரி அவங்களோட கோம்பிங் எஃபெக்ட்னால தான் அந்த ஷோல்டர் ஆக்னிக்ஸ் கூட வருது ஏன்னா அது போய் டெபாசிட் ஆகுது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னு இன்னும் இந்த ஃபங்கல் போய் ஈஸியாக போய் அதில் போய் உட்காந்துட்டு சீக்கிரமாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பில்லோ கவர்ஸை கூட அவ்வளோ சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஹைஜீனே இல்லை தூங்குறாங்க அந்த டேண்ட்ரஃப் உள்ள தலையோடு அதுவும் ஸ்மஜ் ஆகுது ஸோ ஃபேஸ் கூட அதுக்கூட ஏன்னோ அதோட இருக்கும்போது கான்டாக்ட்டில் வரும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபேஸுக்கு கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் ஃபேஸ் ஆக்கினிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது ஸோ கம்பல்சரி இது ப்ராப்பர் ஹைஜினை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுனால இது ப்ராப்பராக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சால்வ் ஆகிடும் எஸ் டாக்டர் இப்போ டேண்ட்ரஃப் அப்படின்னு காமன் காமனான ஒரு த்ரீ திங்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க டாக்டர் டூஸ் என்னென்னா கம்பல்சரி ப்ராப்பர் ஹைஜின் இருக்கணும் நீங்கள் வந்து நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறேன் அதனால எனக்கு தலை கிளீனாக இருக்குது எனக்கு டேண்ட்ரஃப் வராது அப்படின்னா அது ராங் கான்செப்ட் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நார்மலாக இந்த சீபம் செக்ரீஷன்ஸ் நம்ம தலைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எப்படி ஒரு ஈரப்பதம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுதோ ஸ்கேப்புக்கும் அந்த ஈரப்பதங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நேச்சுரல் ப்ராசஸ் அதை ஒழுங்காக பண்ண விட்டுறணும் ஏன்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது தட் இஸ் அ ப்ராப்பர் ஹைஜின் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாதீங்க ஒன் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க ப்ராடக்ட்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு நியூ பிராண்ட் வருது அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அந்த ஒரு கியூரியாசிட்டியே விட்டுருங்க உங்கள் தலைக்கு என்ன சூட் ஆச்சோ சின்ன இருந்தே நம்ம ஷாம்பூஸ் யூஸ் இருக்கோம் அதையே நீங்கள் ஸ்டிக் பண்ணது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் மோரோர்லஸ் நீங்கள் கொஞ்சம் நேச்சுரல் பேஸ்டாக நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லது சுகர்க் பேஸ்டாக நிறைய வருது இப்போ மார்க்கெட்ஸில் அந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் மூணாவது உங்களோட மெட்டபாலிசமை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும் ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேச்சுரலாக நீங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் த ஃபுட்ஸ் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் உங்கள் ப்ராப்பர் நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும் உங்கள் இம்யூன் சிஸ்டம் நீங்க ஸ்டெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னு அப்படினாலே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே கண்ட்ரோலில் வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது இப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுனே நினைக்கிறேன் தேங்க்ஸ் டாக்டர் நைஸ் தேங்க்யூ ஸோ மச் சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை சமுதிரக்கணி பூஜா கண்ணன் நடிப்பில் ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க